ஹாய் மக்களே வெல்கம் டு கககப்போ பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ஃபோர்த் டே ரிவ்யூ என்னடா மூணு நாள் ரிவ்யூ போடலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தோம் இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இன்னொரு ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் கூட போட்டுருந்துருக்கலாமே என்ன வேறு என்ன பண்ணுறது பொழப்பை பார்க்கணும்ல வாங்க இன்னைக்கு நாலாவது நாள் ரிவ்யூக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பிரியங்கா என்னடா சின்ன பொண்ணோட நைட்டியை காணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பாஸ் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பிரியங்கா கண்டென்ட் தரதான் நினைச்சு கேமரா முன்னாடி பல மொக்கையே தெளிச்சு விட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் அவங்க அடிச்ச காமெடிக்கு சிரிப்பு வந்துச்சோ இல்லையோ நல்ல வெறுப்பு தான் வந்துச்சு அங்கேருந்து கட் பண்ணா டைனிங்ல ஒரு அந்தாட்சி நடந்துச்சு நம்ம சின்ன பொண்ணு பாட்டு பாட கண்டஸ்டன்ட் எல்லாம் கூட சேர்ந்து கோரஸ் பாடுறேன்னு பாட ஒரே தான் இருந்துச்சு அங்கேருந்து கட் பண்ணா சொந்தக்கதையை சொல்ல கிளம்பிட்டாங்க வந்தாரு நம்ம இமான அண்ணாச்சி அவரோட சொந்தக்கதை சொக கதை எடுத்துக்கூறுறன்ற பேர்ல காமெடி இல்லாததுக்கு கூட கண்டஸ்டன்ட் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல நம்ம பிரியங்கா வாயை பொழுந்து சிரிக்க இவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சிரிக்கதான் போறாங்கன்னு சும்மா பொழந்து கட்டினானுங்க அவ்வளவு நேரம் காமெடி பண்ணிட்டு இருந்த இமான அண்ணாச்சியோ திடீர்னு சீரியஸ் மோட்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாம் வெறிக்க வெறிக்க இமான் அண்ணாச்சியை பார்க்க இவருக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரகிளானு எல்லாரும் ரொம்ப பாவமாக பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இமான அண்ணாச்சி அவரோட திரைப்பயணத்தை ரொம்ப அழகாக அருமையா சொல்ல ஆரம்பிச்சாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்லுங்கன்னே சொல்லுங்க நிகழ்ச்சி மூலியமா தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார்ன்னு அதோட இல்லாம இந்த தடவை காமெடியுன்னு தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மக்கள் கிட்ட ஓட்டையும் சேர்த்து கேட்டுட்டாரு இம்மாநாச்சி அவரோட வாழ்க்கையில நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் காமெடி கலந்து ஒரு சீரியஸ் மூட்ல சொன்னா கூட கடைசியில மார்க் கேட்கிறப்போ உங்களோட ஸ்டோரி வந்துட்டு நிஜமாவே ஒரு படத்துல வந்த கதை மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க இது தெரியாமல் ரெண்டு பேரும் சண்டை போட அதை இமான நச்சு பார்க்க அடே இது நிஜமாவே வானத்தை போல கதாண்டா தயவு செஞ்சு இந்த சண்டைய முடியாதான்னு சொல்லிட்டு அவரே இந்த சண்டையை தாங்க முடியாமல் முடிச்சும் வச்சிட்டாரு பாத்ரூம் கிளீனிங் டீமில் இருக்கிற ராஜு பாத்ரூம் கிளீனா இருக்கான்னு எல்லாருக்க நீ கேக்க கண்டஸ்டன்ட் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிளீனிங் நல்லாவே இல்லைன்னு வந்து சொல்ல அப்போனா யாருமே பாத்ரூம் போகாதீங்கரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கலாய்க்க என்னடா இது நாராசமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த சங்கத்தையே கலைஞரான்னு சொல்லிட்டு மொத்தமாக களைச்சு விட்டு போயிட்டாங்க ராஜு வழக்கம் போல தாமரை செல்வியை கலாய்க்க இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து அவர் முகத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதெல்லாம் பிக் பாஸ் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்ணி போட்டு எந்திரிச்சு போயிடலான்ற கடுப்பு தாண்டா வருது கட் பண்ணா கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம சுருதி வந்த உடனே சார சாரையா அழ ஆரம்பிச்சு தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க கதையை கேட்ட கண்டஸ்டன்ட்டோ ஒரு சில பேர் அழ ஒரு சில பேர் அழலாமாவே நம்ம யோசிக்க ஆனா ஒரு பக்கம் ஒரு மயான அமைதியோட தாங்க போச்சு அந்த கதை ஆனா அவங்க கதையை கேட்கிறப்போ உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எல்லாருக்கும் சுருதி கதையை கேட்ட கண்டஸ்டன்ட்டோ ஒரே லைக்ஸும் ஆட்சுமா அள்ளி தெளிக்க இதை பார்த்த இமான நினைச்சியோ அடப்பாவிகளா அப்ப அழுதா இவ்வளோ எஃபெக்ட் இருக்குமான்னு தெரிஞ்சு இது தெரிஞ்சிருந்தா நானும் முன்னாடியே அழுதி இருப்பேனே அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருந்தாரு இதை பார்த்த நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப கனெக்ட் ஆச்சு கியூட் சிரிப்பு அக்ஷரா அங்கங்க அங்க தென்பட என்னடா நல்லா போகுதுன்னு பார்த்தா கேமராவை பிரியங்கா பக்கம் வந்துருப்பாங்க பிரியங்கா வழக்கம் போல காமெடியை பண்ண ஆரம்பிக்க இதை பார்க்குற நம்மளுக்கு வெறுப்பும் கடுப்பும் சேர்ந்துதாங்க வந்துச்சு மணியை பிடிச்சி ஆட்டின இசைவாணியை மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸையும் சேர்த்து கலாய்க்கிறாங்க இந்த பிரியங்கா இதை பார்க்குற எத்தனை பேருக்கு பிரியங்காவோட காமெடி பிடிச்சிருச்சி பிடிக்கலன்றது எனக்கு தெரியல இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரியல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க விஜய் டிவியில தான் எல்லா ஷோலையும் பிரியங்கா வராங்கன்னு பார்த்தா இந்த பிக் பாஸையும் அவங்க விட்டு வைக்கலங்க எங்கே திரும்பினாலும் எல்லா ஃப்ரேம்லையும் பிரியங்கா மட்டும் தான் வராங்க இல்லை பிரியங்காவை மட்டும் தான் காட்டணும்னு அவங்க காட்டுறாங்களானு தெரில இம்மா அண்ணாச்சு குலுங்கி குலுங்கி சிரிக்க அடா எதுடா சிரிக்கிறீங்க ஏன்டா சிரிக்கிறீங்க இதில் என்னடா காமெடி இருக்குன்னு நம்மளுக்கு தோண ஒரு வழியாக சிரிப்பு செத்தை மட்டுமே நிறைஞ்சிருந்த இந்த நாலாவது நாள் பின்கார்டு போட்டானுங்க நாளைக்காவது என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த மறக்காம ஓரமாக இருக்கிற அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க